ஐ கைஸ் ஐ ஆம் ஃப்ரம் நமோ போஸ்டல் அகாடமி நமோ போஸ்டல் அகாடமி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கான போஸ்டல் மேனுவல் வால்யூம் சிக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அந்த போஸ்டல் மேனுவல் வால்யூம் சிக்ஸ் பார்ட் த்ரீல இருக்கக்கூடிய அடுத்த கன்டினியூஷன் செகண்ட் கிளாஸ் கிளாஸ் நம்பர் டூ போஸ்டல் மேனுவல் வால்யூம் சிக்ஸில் ஜிடிஎஸ் டூ போஸ்ட்மேனுக்கான சிலபஸ் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம் அதை பார்த்துக்கோங்க அதுக்கு தான் அது தொடர்ந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரியலைசேஷன் ஆஃப் ஃபோஸ்டேஜ் பிஃபோர் டெலிவரி அதாவது ஏதாவது ஒரு ஆர்டிக்கலுக்கு டியூ இருக்குது அல்லது சிடிவிபி அது போன்ற அமௌண்ட் வாங்க வேண்டிய ஆர்டிக்கிளாக இருக்குது அப்படின்னும்போது அதுக்கான அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நம்ம வாங்கினதுக்கு பிறகு தான் அந்த ஆர்டிகிலை டெலிவரி பண்ணணும் எ போஸ்ட்மேன் இஸ் ஃபார்பிட்டன் டு டெலிவர் எனி ஆர்டிகல் ஆன் விச் எனி போஸ்டேஜ் டியூ ஆர் கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் டியூ ஆர் எனி சம் இஸ் டு பி ரெக்கவர்டு அன்டில் த ஃபுல் அமௌண்ட் டு பி ரெக்கவர்டு ஹேஸ் பீன் பெய்டு அதாவது அது விபி ஆகட்டும் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆகட்டும் அல்லது டியூ ஆர்டிக்கலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை போஸ்ட்மேன் கிட்டே கொடுத்த பிறகோ அல்லது ஆஃபீஸில் விண்டோ டெலிவரி ஆகும்போது ஆஃபீஸில் வந்து கொடுத்த பிறகோ தான் அந்த ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணனும் அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணாமல் அந்த ஆர்டிகல் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கக்கூடாது ஹீ இஸ் நாட் ஆப்ளிக் டு கிவ் சேஞ்ச் அதாவது பப்ளிக் கிட்ட பப்ளிக் தான் கரெக்டான சேஞ்சஸை வச்சுருந்து ஆர்டிகளுக்கு அவங்க எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை கரெக்டாக கொடுக்கணும் பப்ளிக்கு நம்ம சேஞ்ச் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு போஸ்ட்மேன் சேஞ்ச் கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது இஃப் எனி அன்னெசரி டிலே அக்கர்ஸ் இன் பேமெண்ட் பை த அட்ரஸி ஆஃப் த சார்ஜஸ் ரெக்கவரபிள் ஆன் அன் ஆர்டிக்கல் த போஸ்ட்மேன் இஸ் ஆத்தரைஸ்டு டு டேக் த டெலிவரி பேக் டு த போஸ்ட் ஆஃபீஸ் டேக் த ஆர்ட்டிகல் பேக் டு த போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது இப்போ சேஞ்சுக்காகவோ அல்லது ரீசனே இல்லாமலோ ஒரு போஸ்ட்மேன் அந்த ஆர்டிக்கலை டெலிவரிக்காக வெயிட் பண்ணும்போது இதோ இப்போ எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அட்ரஸி அமௌண்ட்டை கொடுக்காமல் ரொம்ப லேட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை திரும்ப ஆஃபீஸ்க்கு அவங்க இன்டிமேஷனை போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் போஸ்ட்மேன் அவங்க வெயிட் பண்ணி அந்த ஆர்டிக்கலை டெலிவரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்நெசரியா தேவையில்லாமல் லேட் பண்ணும்போது அந்த ஆர்டிகிழை போஸ்ட்மேன் ஆஃபீஸ்க்கு திரும்ப எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்டிமேஷன் கொடுத்துட்டு அதுதான் ரெசிப்ட்ஸ் ஆஃப் அட்ரஸஸ் ஃபார் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் டெலிவர் அதாவது ரெஜிஸ்டர்ட் கிட்ட நம்ம அந்த அட்ரஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் ஆர்டிகிலை டெலிவரி பண்ணுவோம் அந்த ரெசிப்ட் சம்மந்தமான ரூல் கொடுத்துருக்காங்க என்னன்னா போஸ்ட்மேன் வில் பி ஹெல்ட் responsible தட் receipts அண்ட் acknowledgements ஃபார் registered அண்ட் insured ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெட்டர் அண்ட் பார்சல் மெயில்ஸ் டெலிவர் ஆர் சைன்டு பை த அட்ரஸி ஆர் த பர்சன் ஆத்தரைஸ்டு டு ரிசீவ் சச் ஆர்டிகல்ஸ் அதாவது ஆர்டிக்கல் ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கிளோ இன்சூர்ட் ஆர்ட்டிகளெலாம் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னே அந்த அட்ரெஸ்கிட்டேயோ அல்லது அந்த அட்ரஸை ஆத்தரைஸ் பண்ண ஒரு ஆத்தரைஸ்டு கிட்டேயோ சைன் வாங்கிட்டு ஆர்டிக்கல் டெலிவரி பண்ண வேண்டியது போஸ்ட்மேனோட பொறுப்பு அவங்க தான் சிக்னேச்சரை கரெக்டாக வாங்கிக்கணும்

அன்ரெஜிஸ்டர்டு பார்சலுக்கு எந்த விதமான ரெசிப்டும் வாங்கிறது கிடையாது அடுத்தது ஆர்டிகல்ஸ் அட்ரஸ்டு டு ஏபி கேர் ஆஃப் சிடி ஷுட் பி டெலிவர்டு டு ஏபி அண்ட் மே பி டெலிவர்டு டு சிடி இன் ஏபிஸ் ஆப்சன்ஸ் அண்ட் ப்ரொவைடட் தட் சிடி இஸ் ஆத்தரைஸ்டு டு ரிசீவ் சச் ஆர்டிகல்ஸ் அதாவது ஏபின்ற பர்சனுக்கு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு அட்ரஸ் பார்த்திங்கன்னா கேர் ஆஃப் சிடின்னு போட்டு வந்திருக்கு அப்படி வர சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வர ஏபிகிட்ட தான் அந்த ஆர்டிகிளை டெலிவரி பண்ணணும் ஒருவேளை அங்கே ஏபின்றவர் இல்லை சிடி தான் இருக்கார் அப்படின்னும் அந்த சிடி வந்து ஏபியோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஆத்தரைஸ்டு பர்சனாக இருந்தார் அப்படின்னா அதை சிடி பர்சன்கிட்டையும் டெலிவரி பண்ணலாம் வென் அண்ட் ஆர்டிகல் இஸ் அட்ரஸ்டு டு ஏபி கேர் ஆஃப் ஜென்ரல் ஷிப்பிங் ஏஜென்ட் ஆர் கேர் ஆஃப் ஷெடியூல்டு பேங்க் ஆர் இட்ஸ் பிரான்ச்சஸ் இன் இந்தியா தி ஆர்ட்டிகல் மேபி டெலிவர்டு டு கேர் பார்ட்டி இஃப் இட் இஸ் நாட் நோன் அட் த போஸ்ட் ஆஃபீஸ் தட் தி article கேன் பி அட் ஒன்ஸ் delivered டு த addressee himself. அதாவது ஒன்று ஏபி கேர் ஆஃப் சிடின்னு பார்த்தோம் இப்போது ஏபி கேர் ஆஃப் ஜென்ரல் ஷிப்பிங் ஏஜென்ட் ஆர் கேர் ஆஃப் scheduled பேங்க் ஆர் இட்ஸ் பிரான்ச்சஸ் இன் India. அதாவது ஒரு ஷிப்பிங் agent கேர் ஆஃப் போட்டு வந்தாலோ அல்லது பேங்கோட நேமில் கேர் ஆஃப் போட்டு வரும்போது அந்த அட்ரெஸ்கிட்டேயே டைரக்டாக போன உடனே article delivery பண்ண முடியும் அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தெரியல அதாவது டெலிவரி ஆகும்னு சொல்ல முடியாது போஸ்ட் ஆஃபீஸால் அப்படின்ற சமயத்தில் அந்த கேர் பார்ட்டிக்கு அந்த ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வென் ஏ மொபிலைசேஷன் ஆர் ரிசர்வ்ஸ்ட் கவர் இஸ் டெலிவர்டு வென் ஏ மொபிலைசேஷன் ஆர் ரிசர்வ்ஸ்ட் கவர் இஸ் டெலிவர்டு த சிக்னேச்சர் ஆர் மார்க் ஆஃப் த அட்ரஸி அண்ட் த ரெசிப்ட் ஷுட் பி அட்டஸ்டட் பை த சிக்னேச்சர் ஆஃப் வில்லேஜ் ஹெட்மேன் வில்லேஜ் அக்கௌண்டன்ட் ஸ்கூல் மாஸ்டர் ஆர் எனி அதர் ரெஸ்பெக்டபிள் விட்னஸ் நோன் டு த போஸ்ட்மேன் இந்த மொபிலைசேஷன் ஆர் ரிசர்விஸ்ட் கவர் அப்படினா என்னங்க அப்படினு பார்த்தீங்கன்னா ரிசர்விஸ்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆர்மி ஃபோர்ஸஸ்க்காக அவர் ஆர்மி ஃபோர்ஸஸ்க்காக கம்பல்சரி குறிப்பிட்ட நாளுக்கு ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு ஜாயின் பண்ணுறவங்கள அதாவது அவங்களுக்கான பாலிசி அக்ரிமெண்ட் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் லைபிள் டு பி மொபிலைஸ்டு ஆர்மிக்காக எங்கே வேணாலும் அவங்க அழைச்சிட்டு போகலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதாவது ஒரு இடத்துல கம்பல்சரி அதே இடத்துல தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது எங்கே வேணாலும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் போது அவங்களோட சிக்னேச்சர் அவங்களோட மார்க்கை வந்துட்டு அந்த டெலிவரி ஆகக்கூடிய ஏரியாவோட வில்லேஜ் ஹெட்மேன் அல்லது வில்லேஜ் அக்கௌண்டன்ட் அங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவரோ அல்லது அவங்களோட அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆர் எனி அதர் ரெஸ்பெக்டபுள் விட்னஸ் நோன் டு த போஸ்ட்மேன் அப்படி அவங்க இல்லைன்னா அந்த போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்ச மரியாதைக்குரிய நபர் யாரை வேணுன்னாலும் ஒருத்தர் விட்னஸாக வச்சு அந்த ஆர்டிக்கலை அந்த அட்ரெஸுக்கு டெலிவரி பண்ணிடலாம் இஃப் த அட்ரஸ் இ ரெஃப்யூசஸ் டு சைன் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் பட் சைன்ஸ் த ரெசிப்ட் தி ஆர்ட்டிகல் ஷுட் பி டெலிவர்ட் அண்ட் ஏ ரிமார்க் ரிகார்டிங் த ரெஃப்யூசல் ஷுட் பி ரிட்டன் ஆன் த அக்னாலஜ்மெண்ட் அதாவது ஒரு ஆர்டிகல் வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட்டோட ஒரு அட்ரஸுக்கு வருது அந்த அட்ரெஸை ஆர்டிக்கலுக்கு ரெசிப்டில் சைன் பண்ணுறாரு ஆனால் அக்னாலேஜ்மெண்ட்டில் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது அந்த ஆர்டிகல் டெலிவரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரியாக அந்த ஆர்டிக்கிளை டெலிவரி பண்ணணும் ஆர்டிக்கல் ரெசிப்டில் சைன் வாங்கிட்டு ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணிவிட்டு ரிமார்க்கில் அவர் சைன் பண்ண மறுக்கிறாரு அப்படின்னா அந்த ரிமார்க்கை வந்துட்டு அந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் நோட் பண்ணணும் அட்ரஸி ரெஃப்யூஸ்டு டு சைன்னு போட்டு அந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் ரிமார்க்கை நோட் பண்ணி அந்த அக்னாலஜ்மெண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிடலாம் த போஸ்ட்மன் ஷுட் சீ தட் த ரெசிப்ட்ஸ் அண்ட் அக்னாலஜ்மெண்ட்ஸ் ஆஃப் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் டெலிவர்ட் அவர் சைன்டின் இன்கார் வித் பால் பென் அதாவது கரெக்டாக பேனால் இன்சூர்டு ஆர்டிகலுக்கான அக்னாலஜ்மெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கார்கிறத போஸ்ட்மேன் பார்க்கணும் அவர் இன்சூர்ட் ஆர்டிகலுக்கு மட்டும் இல்லை யூஸ்ஃபுல்லாகவே ரெசிப்ட்டு அக்னாலேஜ்மெண்ட்னு எல்லாமே போஸ்ட்மேன் எல்லா ஆர்டிகல்ஸ்க்கும் அதாவது ஆர்டிகல் ஆர்டிகல் எல்லாத்துக்கும் செக் பண்ணணும் அதாவது அதாவது வென் டெலிவரி ஆஃப் 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 இஸ் இஸ் டு பி பை ஸ்பெஷல் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் லிஸ்ட் லிஸ்ட் ஆர்பி ஃபிஃப்டி செவன் த த த போஸ்ட்மேன் ஷுட் சைன் இன் ஆர் பார்சல் அண்ட் அண்ட் என்ட்ரி நேம் டோட்டல் நம்பர் அதாவது ஒரே ஒரு இடத்துக்கு அதிகமான ஆர்டிகல்ஸ் வருது ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் லிஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஸ்பெஷல் லிஸ்ட்டுக்கான ஃபார்ம் நம்பர் இங்கே ஆர்பி ஃபிஃப்டி செவன் சொல்கிறாங்க அப்படி ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட்டில் ஆர்டிகல் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுன்னா அந்த போஸ்ட்மேன் வந்து எவ்வளோ ஆர்டிகல் எடுத்துகிட்டு போயிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சைன் பண்ணணும் சைன் பண்ணி ஆஃபீஸ்க்கு ஒரு அக்னாலேஜ் பண்ணணும் ஆஃபீஸில் இவ்வளோ ஆர்டிக்கல் இந்த அட்ரஸுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தி அப்பர் காப்பி ஆஃப் த லிஸ்ட் ஷுட் பி அப்டெய்டு ஃப்ரம் தி அட்ரஸி வித் சைன் அண்ட் த லோயர் காப்பி அலாங் வித் articles ஷுட் பி ஹேண்டட் ஓவர் டு த addressee. அப்போது ரெண்டு காப்பி அவர் டெலிவரிக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறாரு அதில் அப்பர் காப்பி ஃபர்ஸ்ட் காப்பியில் வந்துட்டு அட்ரஸுக்கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு அக்னாலேஜ்மெண்ட் கார்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த அக்னாலேஜ்மெண்ட்லேயும் சைன் வாங்கிக்கிட்டு அந்த அப்பர் காப்பி அவர் சைன் பண்ண காப்பியும் அந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் சைன் பண்ண அக்னாலேஜ்மெண்ட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிட்டன் அவர் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுவார் அந்த லாயர் காப்பியையும் ஆர்டிகல்ஸையும் அட்ரஸ்கிட்ட கொடுத்துருவார் தி அப்பர் காப்பி ஆஃப் த லிஸ்ட் சுட் பி அப்டைன்ட் ஃப்ரம் த அட்ரஸ்ஸி வித் சைன் அண்ட் த லாயர் காப்பி அலாங் வித் த ஆர்டிகல் சுட் பி ஹேண்டட் ஓவர் டு த அட்ரஸ்ஸி அதில் லாயர் காப்பியையும் ஆர்டிகல்ஸையும் அட்ரஸிக்கிட்ட கொடுத்துருவார் இந்த ரேர் இவன்ட் ஆஃப் ரிட்டர்னிங் ஒன் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஹஸ் அன்டெலிவர்டு ஆர் டு பி ரீடைரக்ட் தி போஸ்ட்மேன் ஷுட் நோட் த ஃபேக்ட் இன் இந்த ரிமார்க்ஸ் காலம் ஆஃப் த லிஸ்ட் எகைனஸ்ட் தி என்ட்ரி ஆஃப் த ஆர்டிக்கல் அதாவது அந்த ஆர்டிகல்ஸில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் லிஸ்டில் ஒரு ஐம்பது ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் ஒரு ஆர்டிகல் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய நிலைமை வருது மற்ற நாற்பத்தொம்போதும் டெலிவரி ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஒரு ஆர்டிக்கல் எதுவோ அந்த என்ட்ரிக்கு அந்த ஒரு ஆர்டிக்கல் என்ட்ரிக்கு நேராக அதுக்கான ரிமார்க்கை வந்து நோட் பண்ணணும் ஆர்டிக்கல்லையும் ரிமார்க்கை நோட் பண்ணணுன்றாங்க

அப்படின்னும் போது அந்த கன்சர்ன்டு டெலிவரி அசிஸ்டண்ட் யாரோ அதுக்கான கிளர்க் யார் டியூட்டி பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த ரிட்டன் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆர்டிகல்ஸையும் அவங்களோட அக்னாலேஜ்மெண்ட் கார்டு ரெசிப்ஸ் அதாவது போஸ்ட்மேன் புக்காக இருந்தால் போஸ்ட்மேன் புக் இல்லை டெலிவரி ஸ்லிப்பாக இருந்தால் டெலிவரி ஸ்லிப் அந்த ரெசிப்ட்ஸ் அக்னாலஜ்மெண்ட் ரிட்டன் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே கன்சர்ன்டு அசிஸ்டன்ட் கன்சர்ன்டு கிளர்க்குக்கிட்ட அந்த போஸ்ட்மேன் ஒப்படைக்கணும் ஒருவேளை ஏதாவது அதில் போஸ்டேஜ் டியூ ஆர்டிகல்ஸோ அல்லது கஸ்டம்ஸ் டியூட்டி விபிசிஓடி அது போன்ற ஆர்டிகல்ஸ் கேஷ் வாங்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருக்குன்ற சமயத்தில் அந்த வாங்கிட்டு வந்த கேஷ் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த போஸ்ட்மேன் ட்ரெஷரர்கிட்ட பணத்தை கட்டிட்டு அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் பணத்தை வாங்கினதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் போஸ்ட்மேன் புக்கில் போஸ்ட்மேன் புக் இல்லாமல் டெலிவரி ஸ்லிப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டெலிவரி ஸ்லிப்பில் ட்ரெஷரர்கிட்ட ஃபஸ்ட்டு அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வாங்கிக்கணும் அந்த கேஷை எவ்வளோ ரிட்டன் அதாவது கேஷ் எவ்வளோ ட்ரெஷரர் வாங்கியிருக்காரோ அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் ட்ரெஷரர் போஸ்ட்மேன் புக்கில் அல்லது டெலிவரி ஸ்லிப்பில் கொடுக்கணும் அதை வாங்கினதுக்கு பிறகு கன்சர்ன்ட் அசிஸ்டண்ட் கிளர்க் யாரோ அவங்கக்கிட்ட அந்த போஸ்ட்மேன் ஆர்டிகல்ஸ் ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் இன் ஆஃபீஸஸ் வேர் டெலிவரி ஸ்லிப்ஸ் ஆர் யூஸ்டு த ட்ரெஷரர் வில் அக்னாலேஜ் ரெசிப்ட் ஆஃப் த அமௌண்ட் இன் த டெலிவரி ஸ்லிப் இன்ஸ்டெட் ஆஃப் போஸ்ட்மேன்ஸ் புக் இப்போ கொஞ்சம் முன்னே நம்ம சொன்னது தான் போஸ்ட்மேன் புக் இல்லாமல் டெலிவரி ஸ்லிப் யூஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் அந்த ட்ரெஷரர் வந்துட்டு போஸ்ட்மேன் புக்குக்கு பதிலாக டெலிவரி ஸ்லிப்பில் எவ்வளோ கேஷ் வாங்கியிருக்காரோ அதுக்கு அக்னாலேஜ் பண்ணணும் அடுத்ததாக டெலிவரி டு இல்லிட்ரேட் அட்ரஸிஸ் அதாவது கல்வியறிவில்லாத படிக்காத ஒருத்தருக்கு ஆர்டிக்கல் வருது அப்படின்ற சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு இல்லிட்ரேட்டுக்கு வருது அவங்க கை நாட்டு தான் வைக்கிறாங்க அப்படின்னா அவரோட கை பக்கமாக ஒரு விட்னஸ் அதாவது போஸ்ட்மேன் வந்துட்டு அதுக்கு அக்னாலேஜ் பண்ணணும் அது அவரோட சைன் தான் என்னோடய முன்னிலையில் தான் நான் தான் வாங்கணுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மேன் அவர் அந்த இல்லிட்ரேட் அட்ரஸியோட தம் இம்ப்ரெஷனுக்கு அக்னாலேஜ் பண்ணி அட்டஸ்ட் பண்ணணும் இஃப் த அட்ரஸ் ஆஃப் த இன்சூர்ட் ஆர்டிக்கல் இஸ் இல்லட்ரேட்

அவர் அந்த ஆர்டிக்கல் இன்ஷுர்டு ஆர்டிக்கல் டெலிவரி இல்லிட்ரேட் அட்ரெஸுக்கு பண்ணும்போது ஒரு விட்னஸ்ஸை முன்னாடி வச்சுட்டு விட்னஸோட முன்னிலையில் தான் ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணணும் அதுக்காக அந்த டெலிவரி வாங்கக்கூடிய அட்ரஸை வந்துட்டு அவரோட தம்பி இம்ப்ரஷனை வைப்பார் அவரோட தம்பி இம்ப்ரெஷனுக்கு அந்த விட்னஸ் யாரோட முன்னிலையில் டெலிவரி பண்ணாரோ யாரை விட்னஸை வச்சு டெலிவரி பண்ணாரோ அவர்கிட்ட ஒரு சிக் சிக்னேச்சர் வாங்கணும் அதில் அந்த இம்ப்ரெஷன் வச்ச அட்ரஸியோட அது அட்ரஸியோட அட்ரஸோட இம்ப்ரெஷன் தான் என்னோட முன்னில்தான் இந்த ஆர்டிகல் டெலிவரி ஆச்சுன்னு சொல்லி அவர் அட்டஸ்ட் பண்ணணும் இதுவே இல்லிட்ரேட் அட்ரஸியாக இருந்தால் பார்த்தோம் அதுவே பர்தநாசின் உமன் ஒரு பர்தநாசின் உமனுக்கு ஒரு ஆர்டிகல் வருது அப்படிங்கிற சமயத்தில் வென் ஏ இஜிஸ்ட் ஆர் இன்சூர்டு நாட் அன் ஏஜென்ட் அப்பாயிண்டட் ஹர் சிக்னேச்சர் ஷுட் பி அட்டஸ்டட் பை அ ரெஸ்பெக்டபிள் விட்னஸ் எப்படின்னா ஒரு பர்தநாஷன் உமனுக்கு ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆர்டிக்கிளோ அல்லது insured ஆர்டிக்கிளோ வருது அப்படிங்கிற சமயத்தில் அது எப்படி டெலிவரி பண்ணுவாங்க அவருங்களை அந்த பர்தநாஷியன் உமன் அவங்களுக்காக ஒரு ஏஜெண்ட் appoint பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆர்டிக்கிலை டெலிவரி ஒரு ஒருவேளை அப்படி யாரையுமே எந்த ஒரு ஏஜென்ட்டுமே அவருக்கு ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் கிடையாது அப்படிங்கிற சமயத்தில் அவங்கக்கிட்ட சிக்னேச்சர் வாங்குவோம் அட்ரெஸ்கிட்ட சிக்னேச்சர் வாங்குவோம் ஆனால் அந்த ஆர்டிக்கிலை அந்த அட்ரஸ்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு உடனே டெலிவரி கொடுக்கக்கூடாது என்னென்னா அவங்களோட சிக்னேச்சரை ஒரு விட்னஸ் வந்து அட்டெஸ்ட் பண்ணணும் இது அவங்களோட சிக்னேச்சர் தான் அப்படின்னு சொல்லி அட்டெஸ்ட் பண்ணணும் அந்த விட்னஸ் யாராக இருக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து அந்த விட்னஸ் வந்துட்டு அந்த பரதநாசினி உமனோட ரிலேட்டிவாக இருக்கணும் அவர் போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் அந்த உமன் கிட்ட நம்ம சிக்னேச்சர் வாங்கிட்டு அதுக்கு விட்னஸாக அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு அந்த ஆர்டிக்கிலை வந்துட்டு அந்த விட்னஸ்க்கு தான் டெலிவரி பண்ணுவோம் விட்னஸ்கிட்ட டெலிவரி கொடுத்துடுவோம் அதே ஒரு வேளை அப்படி சைன் பண்ணக்கூடிய விட்னஸ் வந்துட்டு போஸ்ட்மேனுக்கு பர்சனலாக தெரியாது யாருன்னு தெரியலங்கிற சமயத்தில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விட்னஸை ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணணும் விட்னஸை என்ன ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் உமன் கிட்ட சிக்னேச்சர் வாங்குகிறோம் அந்த சிக்னேச்சருக்கு ஒருத்தர் விட்னஸாக சைன் பண்ணுறாரு என்னோட முன்னிலையில் அவங்க கிட்டே டெலிவரி கொடுத்தோம்னு சொல்லிட்டு நான் தான் இந்த ஆர்டிக்கலை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த விட்னஸ் சைன் பண்ணணும் ஒருவேளை அந்த விட்னஸ் போஸ்ட்மேனுக்கு தெரியாதவங்களாக இருந்தது அப்படின்னா அந்த விட்னஸை வந்துட்டு இவங்க அவங்களுக்கு தெரியும் ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடென்டிஃபையர் அந்த விட்னஸை தெரிஞ்ச ஒருத்தர் ஐடென்டிஃபையராக அதுக்கு சைன் பண்ணணும் அப்போது அந்த ஆர்டிகிலை யார்கிட்ட டெலிவரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்தநாசின் உமனுக்கு வர ஆர்டிக்கி அந்த விட்னஸ்க்கு தான் டெலிவரி கொடுக்குறாங்க அடுத்த டெலிவரி ஆஃப் இன்ஷுர்டு ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு டூ மைனர்ஸ் அதே ஒரு மைனர் மைனருக்கு ஒருத்தருக்கு பதி இன்சூர்ட் ஆர்டிக்கல் வருது அப்படின்னும்போது அண்ட் இன்சூர்ட் ஆர்டிக்கல் அட்ரஸ்டு டு மைனர் ஷுட் ஆல்வேஸ் பி டெலிவர்ட் டு ஹிம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பர்சன் உன் ஹூஸ் கேர் மே பி லிவிங் அட் த டைம் அண்ட் ஹி சைன் ஷுட் பி அட்டஸ்டட் பை த பர்சன் அதாவது இன்சூர்டு ஆர்ட்டிகல் ஒன்று ஒரு மைனருக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மைனர்கிட்டையே சைன் வாங்கிட்டு ஆர்டிக்கிலை டெலிவரி பண்ணலாம் ஆனால் கம்பல்சரி ஒரு இன்சூர்டு ஆர்டிக்கிலாக இருக்கும்போது அதை மைனருக்கு டெலிவரி பண்ணும்போது யாரோட கேரில் அந்த மைனர் வளர்கிறாங்களோ அவங்களோட ப்ரெசன்ஸில் தான் அந்த இன்சூர்ட் ஆர்டிக்கல் அந்த மைனருக்கு டெலிவரி பண்ணணும் அவங்க கிட்ட அந்த மைனரோட சிக்னேச்சரை அட்டஸ்ட் பண்ண சொல்லி சைன் வாங்கிக்கணும் அதுவே பேமெண்ட் ஆஃப் இஎம்ஓ மணி ஆர்டர் பேமெண்ட் த ரெஜிஸ்டர் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் ரிசீவ்டு மஸ்ட் பி சைன்டு பை த போஸ்ட்மேன் இன் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் அண்ட் கேஷ் மேட் ஓவர் டு ஹிம் ஃபார் பேமெண்ட் அதாவது இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் மணி ஆர்டர்ஸில் டெய்லி ஒரு போஸ்ட்மேன் வந்து டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மணி ஆர்டருக்கும் எவ்வளோ கேஷ் அதுக்காக வாங்கியிருக்காரோ அந்த அமௌண்ட்டுக்கும் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும் இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவர் எழுதி சைன் பண்ணிவிட்டு தான் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகணும் வென் ஏ போஸ்ட்மேன் ஆர் எனி அதர் அஃபிஷியல் செலக்டட் பை த போஸ்ட் மாஸ்டர் இஸ் ஆர்டர் டு அக்கம்பெனி அனதர் போஸ்ட்மேன் ஹூ இஸ் கேரிங் மணி ஆர்டர்ஸ் ஆர்டிகல்ஸ் ஆன் விச் கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் டியூ அண்ட் விபி ஆர்டிகல்ஸ் ஆஃப் வேல்யூ மோர் தென் த ப்ரிஸ்கிரைப்டு மேக்சிமம் ஹி ஷுட் அஃபிக்ஸ் யூ சிக்னேச்சர் பிலோ த போஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆர்டர் இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் ரிசீவ்ட் இன் டோக்கன் ஆஃப் ஹேவிங் சீன் தெம் அதாவது ஒவ்வொரு போஸ்ட்மேன் அதாவது போஸ்ட்மேன்னால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் டோட்டலான டியூ இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மணி ஆர்டர்ஸை டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்கு அதிகமாக ஒரே ஒரு போஸ்ட்மேனுக்கு ஆர்டிகல்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்து இன்னொரு ஒரு போஸ்ட்மேனை அவங்க கூட அக்கம்பனி பண்ண சொல்லி ஆர்டர் போடுறார் அப்படிங்கிற சமயத்தில் அந்த கூடை எந்த போஸ்ட்மேன் போகிறாரோ அவர் அந்த போஸ்ட் மாஸ்டரோட ஆர்டருக்கு கீழே வந்து அக்னாலேஜ் பண்ணணும் இப்படி அந்த போஸ்ட்மேனுக்கு இவ்வளோ மணி ஆர்டர்ஸ் இவ்வளோ கேஷ் கொடுத்தாங்க அதை நான் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு அவர் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணணும் அப்போது அந்த கூட போகிற போஸ்ட்மேன் அவர் பீட்டை முடிச்சுட்டு டெலிவரி முடிச்சுட்டு ரிட்டன் வர வர கூடவே இருப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது அவர் எதுக்காக போகிறாரு அப்படின்னா ஒரு சிங்கிள் போஸ்ட்மேனுக்கான வேல்யூவை தாண்டி அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாரு அதனால் அவர் கூட போகிறாரு அந்த சிங்கிள் போஸ்ட்மேனுக்கான லிமிட்டை ரீச் ஆனதும் அந்த கூட அக்கம்பெனி பொண்ண இன்னொரு போஸ்ட்மேன் ரிட்டன் வந்துடுவார்

அதாவது மணி ஆர்டர் பேமெண்ட்டுக்காக ஒரு போஸ்ட்மேன் கேஷ் வாங்குகிறாரு ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் ஆர்டர் போடும்போது அந்த போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் கீழே வந்து இவ்வளோ மணி ஆர்டர்ஸ் அவர் வாங்கினார் அதை நான் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணணும் அதே ட்ரெஷருக்கிட்ட கேஷ் வாங்கும்போது அந்த போஸ்ட்மேன் வந்து இவ்வளோ கேஷ் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணுவார் அதுக்கு கீழே இவரும் சைன் பண்ணணும் அந்த போஸ்ட்மேன் வாங்கினதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அந்த கூடை அக்கம்பெனி பண்ணக்கூடிய போஸ்ட்மேனும் சைன் பண்ணணும் த எஸ்காட்டிங் அஃபிஷியல் ஷுட் சைன் இன் த போஸ்ட்மேன்ஸ் புக் இன் ரிமார்க்ஸ் காலம் ஏ கனெஸ்ட் ஈச் இஎம்ஓ பெய்ட் இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ட்யூரிங் ஹிஸ் ட்ராவல் வித் த போஸ்ட்மேன் அண்ட் நோட் ஆல்சோ த டைம் அண்ட் பிளேஸ் அட் விச் ஹி லிஃப்ட் த போஸ்ட்மேன் அதாவது ஒருத்தர் ஒரு போஸ்ட்மேனுக்கான லிமிட்டை தாண்டி அதிகமான அமௌண்ட்டை ஒரு போஸ்ட்மேன் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த கூடை அக்கம்பெனி பண்ணக்கூடிய இன்னொரு போஸ்ட்மேன் அந்த ரிமார்க் காலமில் அட்ரஸுக்கிட்ட சைன் வாங்கும்போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கூட போன போஸ்ட்மேனும் சைன் பண்ணணும் இது என்னோடய முன்னிலையில் தான் இது டெலிவரி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கூட அக்கம்பனி பண்ணி போகக்கூடிய போஸ்ட்மேனும் சைன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல என்ன டைம்க்கு அந்த சிங்கிள் போஸ்ட்மேனுக்கான லிமிட்டாக அவர் ரீச் பண்ணார் அப்படிங்கிறதையும் அந்த போஸ்ட்மேன் புக்கில் அந்த அஃபிஷியல் எஸ்காட்டிங் அஃபிஷியல் அக்கம்பெனிக்கு நினக்கூடிய இன்னொரு போஸ்ட்மேன் வந்துட்டு அவர் கிளம்புறதுக்கு முன்னால் அதை நோட் பண்ணிவிட்டு தான் கிளம்பணும் த டிஸ்போசல் ஆஃப் அக்னாலேஜ்மெண்ட் ரிலேட்டிங் டு மணி ஆர்டர்ஸ் இஷ்யூட் இன் ஃபேவர் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் ஆர் முனிசிபல் போர்ட்ஸ் இஸ் கவர்ன்ட் பை ஸ்பெஷல் ரூல்ஸ் விச் ப்ரொவைட் ஃபார் த ரிட்டன்ஷன் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் பை த பே அதான் மணி ஆர்டர்ஸ் யூஸ்வலாக நம்ம டெலிவரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா சைன்லாம் வாங்கிட்டு அமௌண்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கேஷ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் போர்ஷன் அக்னாலஜ்மெண்ட் போர்ஷனை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு கட் பண்ணி அந்த ரெமிட்டர் யாரோ பணத்தை அனுப்புனது யாரோ அவங்களுக்கு அனுப்பிடுவோம் அதே ஒரு மணியாளர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் முனிசிபல் போர்ட்ஸ்க்கு வருது அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்குது என்னென்னா அக்னாலஜ்மெண்ட் அவங்க சைன் பண்ணிவிட்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அக்னாலஜ்மெண்ட்டை சென்டருக்கு அனுப்புகிறதுக்கு பதிலாக அவங்க வந்துட்டு அவங்களோட டிபார்ட்மெண்டல் ரெசிப்டை அந்த ரெமிட்டருக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஸ்பெஷல் ரூல் படி நம்ம ஒரு சில பேயிஸ்க்கு அதுபடி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சில இடத்துல அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்காமல் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டும் வந்துடுவோம் வெந்தை அமௌண்ட் ஆஃப் எ மணி ஆர்டர் பேபிள் டு அண்ட் இல்லிட்ரேட் வில்லேஜர் அண்ட் தெர் இஸ் நோ லிட்ரேட் மேன்

இம்ப்ரெஷனுக்கு விட்னஸாக அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு இல்லட்ரேட் விட்னஸ் கிட்ட தம்பு இம்ப்ரெஷன் வாங்கிக்கிறோம் அக்னாலேஜ்மெண்ட் போர்ஷன்லேருந்து அதாவது அந்த பேயி எங்கெங்கெல்லாம் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கிறாரோ அது எல்லா இடத்துலையுமே இது அவரோட தம்பி இம்ப்ரெஷன் தான் சொல்லி விட்னஸாக அக்னாலேஜ் பண்ணணும் இன்னொரு இல்லட்ரேட் விட்னஸ் இஃப் ஆஃப் மணி ஆர்டர் பி எ பிளைண்ட் பர்சன்

அவங்களுக்குன்னு ஒரு ஏஜெண்ட் இருக்கும்போது அந்த ஏஜெண்ட்கிட்ட அவங்களோட சிக்னேச்சரை அட்ரஸ் பண்ண சொல்லி வாங்கிட்டு சரி ஒரு ஏஜென்ட் இருக்கும்போது அந்த ஏஜென்ட்டுக்கு ஆர்டிக்கல்லாம் டெலிவரி பண்ணிவிடுவோம் அதுவே அந்த பர்தநாசன் உமன்க்கு எந்த ஒரு ஏஜென்ட்டுமே கிடையாது ஆர்டிக்கலை ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற சமயத்தில் அந்த பர்தநாசன் உமன்கிட்ட சைன் வாங்கிட்டு அது அவரோட சைன் தான் சொல்லி அவரோட ரிலேட்டிவை ஒரு விட்னஸாக சைன் வாங்கணும் அந்த விட்னஸ் வந்துட்டு போஸ்ட்மேனுக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அந்த ஆர்டிக்கிளை அந்த விட்னஸ்க்கு டெலிவரி பண்ணிடுவோம் ஒரு வேளை அந்த விட்னஸ் வந்துட்டு போஸ்ட்மேனுக்கு யாருன்னே தெரியலங்கிற சமயத்தில் அவரோட சிக்னேச்சர் தான் விட்னஸ் போட்ட ஒரு விட்னஸ் பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட சைன் வாங்குகிறோம் அவங்களுக்கு வந்து அந்த விட்னஸ் யாருங்கிறது தெரிஞ்சுருக்கணும் அப்படி ஒருத்தர்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த மணியாடரை வந்து விட்னஸ்கிட்டையே நம்ம டெலிவரி பண்ணிடலாம்

சர்வ்ஸ் அவுட் சைடு போஸ்ட் டவுனும் அவரோட போஸ்ட் ஒன்று தாண்டி ஒரு இடத்துல ஒரு மணி ஆர்டரை பே பண்ணுறாங்க அப்படிங்கிற சமயத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டபிள் விட்னஸ்கிட்ட விட்னஸாக சைன் வாங்கணும் அப்போது அந்த பேய் வந்து இல்லட்ரேட்டாக இருந்தால் யூஸ்வலாகவே விட்னஸ்கிட்ட சைன் வாங்குவோம் ஒரு வேலை லிட்ரேட்டாக இருந்தாலுமே கூட அவங்க அவங்களுக்கான போஸ்ட் டவுனுக்கு வெளியே போயிட்டு ஒரு ஆர்டிக்கிலை டெலிவரி பண்ணும்போது விட்னஸ் சைன் கம்பல்சரி வாங்கணும் வென் ஏ மணி ஆர்டர் இஸ் பேய்ட் டு ஏ டிபார்ட்மெண்டல் பென்ஷனர் அதுவே ஒரு டிபார்ட்மெண்டல் பென்ஷனருக்கு ஒரு மணி ஆர்டர் பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேட்டில் அந்த பேயி வந்துட்டு உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட்மேன் வந்துட்டு என்டார்ஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த போஸ்ட்மேன் என்டார்ஸ் பண்ணக்கூடிய என்டார்ஸ்மெண்ட்டுக்கும் ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் இந்த நாலு மாதத்துலேயும் போஸ்ட்மேனோடய என்டார்ஸ்மெண்ட்டுக்கு ரெண்டு பேர் வந்து விட்னஸாக அட்டஸ்ட் பண்ணணும் அவர் உண்மை உண்மைதான் நாங்களும் அதை பார்த்தோன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெஸ்பெக்டபுள் பர்சன்ஸ் வந்து விட்னஸாக அட்டஸ்ட் பண்ணணும் எந்தெந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் இந்த நாலு மாதமும் டிபார்ட்மெண்டல் பென்ஷனருக்கு வரக்கூடிய மணி ஆர்டருக்கு ஏ போஸ்ட்மேன் ஹூ ஆஸ்க் ஃபார் ஆர் ரிசீவ்ஸ் கமிஷன் ஆன் பேயிங் எ மணி ஆர்டர் இஸ் லைபிள் டு ரிமூவல் மணி ஆர்டர் பே பண்ணுறதுக்காக ஏதாவது பணத்தை வந்து கேட்டாலும் சரி அல்லது ரிசீவ் பண்ணாலும் சரி கமிஷன் எக்ஸ்ட்ராவாக ரிசீவ் பண்ணும்போது அந்த போஸ்ட்மேனை சர்வீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன் எஸ் ஓ த கேஷ் ஆன் மணி ஆர்டர் ஷுட் பி மேட் ஓவர் பை போஸ்ட்மேன் டு த மணி ஆர்டர் அசிஸ்டன்ட் அதாவது சப் ஆஃபீஸாக இருக்கும்போது அந்த ஆர்டருக்கான கேஷ் டெலிவரி ஆகாத ஆர்டரையும் அந்த கேஷையும் அந்த மணி ஆர்டர் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து அவங்க அவங்களோட போஸ்ட்மேன் புக் அல்லது டெலிவரி ஸ்லிப்பில் அக்னாலேஜ்மெண்ட் வாங்கிக்கணும் அதே மணி ஆர்டர்ஸ் அட்ரெஸ்டு டு மைனர்ஸ் ஒரு மைனருக்கு மணி ஆர்டர் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வேர் த மைனர்ஸ் இஸ் அண்டர் இயர்ஸ் ஆஃப் டிஸ்கிரிஷன் அண்ட் இஸ் லிவிங் வித் பேரண்ட்ஸ் ஆர் லாஃபுல் கார்டியன் த பேமெண்ட் ஷுட் பி மேட் டு த பேரண்ட் ஆர் கார்டியன் ஆன் சைனிங் த மணி ஆர்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த மைனர் அதாவது அந்த மைனருக்கு வந்துட்டு ரொம்ப அண்டர் இயர்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் அதாவது அவங்களுக்கு என்ன தேவைன்றது அது என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றதை பற்றி தெரியாத வயசாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க ஒரு பேரண்ட் அவங்களோட பெற்றோர்கள் கூடையோ அல்லது கார்டியன் கூடவோ வளர்கிறாங்க வாழ்கிறாங்க அப்படின்னா யாரோட கேரள அவங்க வாழ்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு பேமெண்ட்டை கொடுத்துருவோம் அந்த மைனருக்கு பதிலாக யாரோட கேரளில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சைன் வாங்குவோம் வேறு த மைனர் இஸ் அண்டர் இயர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் இஸ் நாட் லிவிங் வித் பேரண்ட் ஆர் கார்டியன்

அறிவு இன்னும் வரல அண்டர் இயர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் அது தெரியாத அளவில் மைனராக இருக்காங்க அவங்க கார்டியனோட பேரண்ட்ஸோடு இருக்கும்போது அந்த கார்டியன்கிட்ட சைன் வாங்கிட்டு மணி ஆர்டரை டெலிவரி பண்ணிவிடுவோம் அதுவே அவங்க கார்டியனோட இல்லை அல்லது பேரண்ட்ஸோடையும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் அந்த டைமுக்கு அந்த மணி ஆர்டர் வர டைமுக்கு யாரோட கேரளில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த பேமெண்ட்டை கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அவர் சைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டம்னிட்டி ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் இன்டர்ம்னிட்டியை அண்டர்டேக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும் அதில் என்னன்னா ஏதாவது அட்வான்ஸ் கிளைம் அதாவது தவறான பேமெண்ட் ஏதாவது நடந்திருக்குற பட்சத்தில் அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எந்த விதத்துலேயும் காரணம் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ட்ரஸ் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு தான் அந்த மணி ஆர்டரை வந்துட்டு மணி ஆர்டர்லேயும் சைன் வாங்கிட்டு டெலிவரிக்கு அதாவது அந்த மணி ஆர்டரை பே பண்ணுவோம் அமௌண்ட்டை த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் ஆஃப் அக்ரிமெண்ட் ஷுட் பி அப்டெயின்டு ஃப்ரம் த போஸ்ட் மாஸ்டர் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்டேருந்து வாங்கிக்கணும் ஒரு வேளை அந்த யாரோட கேரில் இருக்காங்களோ அவங்க அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மணி ஆர்டரை பே பண்ணக்கூடாது ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடணும் வேறு த மைன் மணி ஆர்டர் இஸ் ஓல்டு இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தேச்சர் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் பேமெண்ட் ஷுட் பி மேட் டு த மைனர் ஹிம்செல்ஃப் ஒருத்தர் பதினெட்டு வயசு குறைவாக இருந்தாலும் அது என்ன டிரான்சாக்ஷன் அறிஞ்சிக்கிற அளவுக்கு அவருக்கு புத்தி இருக்குது அறிவு இருக்குன்ற சமயத்தில் அந்த மணி ஆர்டரை வந்து அந்த மைனர்கிட்டையே சைன் வாங்கிட்டு பேமெண்ட் கொடுக்கலாம் ஏ சிங்கிள் அக்ரிமெண்ட் ஆஃப் மே பி டேக்கன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மோர் தென் ஒன் மணி ஆடர் பெய்ட் அட் ஒன் டைம் பை எ போஸ்ட் ஆஃபீஸ் டு ஒன் அண்ட் த பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப் எ மைனர் அதாவது ஒரே ஒரு மைனருக்கு ஒரே டைமில் ஒரு மணி ஆர்டருக்கு அதிகமாக இருந்தாலும் அந்த டோட்டல் ஆர்டருக்கு ஒரே ஒருத்தர்கிட்ட எல்லாத்துக்கும் எல்லா மணியாடர்லேயும் ஒரே ஒருத்தர்கிட்ட சைன் வாங்கிட்டு டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிற சமயத்தில் ஒவ்வொரு மணியாடருக்கும் தனித்தனியாக அக்ரிமெண்ட் ஆஃப் இன்டர்மினிட்டி வேண்டியது கிடையாது ஒரே அக்ரிமெண்ட் ஆஃப் இன்டர்மினிட்டியில் டோட்டலாக எத்தனை இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தா போதும் அடுத்த பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் அட்ரஸ் டு பர்சன்ஸ் வித்தவுட் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸ் அதாவது ஹேண்ட் ஃபிங்கர் இல்லாத ஒருத்தருக்கு மணியாடர் வருது அப்படிங்கிற சமயத்தில் வேர் ஏ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் லெப்ரோசி ஹஸ் லாஸ்ட் இஸ் ஃபிங்கர்ஸ் இஸ் லிவிங் இன் அசைலம் பேமெண்ட் வில் பி மேட் டு த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஆன் ஹி சைனிங் த மனி ஆடர் ஆன் பிஹாப் ஆஃப் சச் பர்சன் அதாவது லிப்ரோசியால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவருக்கு ஃபிங்கர்ஸ் இல்லை தனியாக ஒரு அசைலமில் தங்கிட்டுருக்காரு அப்படிங்கிற சமயத்தில் தனியாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டுருக்காரு அப்படிங்கிற சமயத்தில் அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் யாரோ அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த மணி ஆர்டரை பே பண்ணுவோம் அதே இடத்துல அவர் அசைலமில் தங்காமல் அவங்க பேரண்ட்ஸோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ ரிலேட்டிவோடையோ தங்குறாங்க அப்படிங்கிற சமயத்தில் யாரோட கேரில் அவங்க தங்கிட்டுருக்காங்களோ அவங்கக்கிட்ட சைட் வாங்கிட்டு அந்த மணி ஆர்டரை பேமெண்ட் பண்ணிடலாம் வித் ஹூம் பர்சன் ரிசைட்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் இண்டிபெண்ட் ரெஸ்பான்சிபிள் விட்னஸ் அப்படி வேறு ஒருத்தருக்கிட்ட யாரோட கேரில் இருக்காங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு விட்னஸ் இருக்கணும் அந்த சிக்னேச்சர் அவங்களோட ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ கார்டியனோ யார் சிக்னேச்சர் பண்ணுறாங்களோ அதுக்கு பக்கமாக அந்த ரெஸ்பான்சிபிள் விட்னஸ் வந்துட்டு சைன் பண்ணணும் அவங்க கரெக்டாக தான் கொடுத்தாங்க அதை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணணும் அதுதான் பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் டு லுனாட்டிக்ஸ் முன்ன பார்த்தது வித்தவுட் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸ் இப்போ பார்க்குறது லுனாட்டிக்ஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அதாவது அன்சவுன் மைண்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை இங்கே நம்ம டெலிவரிக்காக நாலு வகையாக பிரிக்கிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தோஸ் ஹூ ஆர் அட்ஜட்ஜ் டு லுனாட்டிக்ஸ் இன் த இன்க்யூஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் த லுனாசி ஆக்ட் அண்ட் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் மேனேஜர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த கோர்ட் அதில் மொதல் வகை என்னென்னா அவங்க லுனாட்டிக்னு ப்ரூவ் ஆகிருக்கு அதே போல் அவங்களோட சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக அங்கே ஒரு மேனேஜர் வந்து கோர்ட்லேருந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப் என்னென்னா தோஸ் ஹூ ஆர் அட்ஜட்ஜடு பட் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹூ ஸ்டேட்ஸ் நோ மேனேஜர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த கோர்ட் அதாவது ரெண்டாவது வகை வந்து அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் ஆனால் அவங்களுக்குன்னு எந்த ஒரு மேனேஜரையும் கோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலை அவங்க ரெண்டாவது வகை மூணாவது வகை தோஸ் ஹூ ஆர் கமிட்டட் பை ப்ரொசீடிங்ஸ் அண்டர் லுனாசி ஆக்ட் டூ லுனாட்டிக் அசைலம்ஸ் ஆர் மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் எஸ்டப்ளிஷ்டு ஆர் லைசன்ஸ்டு பை கவர்மெண்ட் அதாவது அவங்க லுனாட்டிக்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்லேயோ அசைலம்லையோ தங்க வச்சுருக்காங்க கவர்மெண்டோட இடத்துல அவங்க தேர்ட் டைப் அண்ட் ஃபோர்த் டைப் வந்துட்டு அவங்க லுனாட்டிக் அவங்களோட செயல்பாடு எல்லாம் அப்படி தான் இருக்குது ஆனால் அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை லுனாசி ஆக்ட் படி எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை அவங்க பாட்டு அவங்க தெருவில் வராங்க போகிறாங்க எப்பவும் போல் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க நாலாவது வகை இதில் த போஸ்ட் ஆஃபீஸ் மே டெலிவர் த ஆர்டிகல்ஸ் ஆர் பேத மனியாடர்ஸ் டு த மேனேஜர்ஸ் ஆஸ் ரிகார்ட்ஸ் பர்சன்ஸ் மென்ஷன்ட் இன் ஒன் ஒன் அதாவது ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன சொன்னோம் அவங்க உன்னாட்டி அவங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் வந்து கோர்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற சமயத்தில் யாரை மேனேஜராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மேனேஜர்கிட்ட பேமெண்ட்டை கொடுத்துர்லாம் சைன் வாங்கிட்டு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் போஸ்ட் ஆஃபீஸ் டு டிசைட் ஆஸ் டு ஹூம் இஸ் த ப்ராப்பர் பர்சன் டு அக்செப்ட் ஆர்டிகல்ஸ் ஆர் மணி அண்ட் கிவ் டிஸ்சார்ஜ் ஆன் பிஹாஃப் ஆஃப்

அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கான ப்ராப்பர் அட்வைஸில் அந்த மணி ஆர்டர்ஸை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அடுதா ஃபோர்த் டைப் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ் மென்ஷன்ட் இன் ஃபோர் இஃப் த ஆஃபீஸர் டெண்டரிங் த ஆர்டிகல்ஸ் ஆர் மணி தட் த அட்ரெஸ் இஸ் நாட் ஆஃப் எ சவுண்ட் மைண்ட் ஸோ ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்ட்ஸ் தி ஆர்டிகல்ஸ் ஆர் மணி ஆர்டர்ஸ் ஷுட் பி ரிட்டன் டு சென்டர் அண்டர் ப்ராப்பர் அட்வைஸ் அதாவது ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது அவங்களோட செயல்பாடுகள்லேருந்து நல்லாவே தெரியுது ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படிங்கிற சமயத்தில் அதை டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய போஸ்ட்மேனுக்கு நல்லா தெரியுது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவருன்னு நல்லா தெரியுது அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை அந்த மணி ஆர்டரை ரிட்டன் பண்ணிடலாம் ஆனால் அவங்களே டிசைட் பண்ணி அவங்களே அனுப்ப முடியாது அதுக்கான ப்ராப்பர் அட்வைஸை வாங்கிக்கணும் பிரச்சனை வராத மாதிரி ப்ராப்பர் அட்வைஸோட அந்த ஆர்டிகிலை ரிட்டன் பண்ணணும் அடுத்ததான் லாஸ்ட் டாபிக் டியூட்டிஸ் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன் இவ்வளோ நம்ம பார்த்தோம் போஸ்ட்மேன் ஹெட் போஸ்ட்மேன் பார்த்தோம் இப்போது டியூட்டிஸ் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன் வில்லேஜ் போஸ்ட்மேனுக்கான டியூட்டி வில்லேஜ் போஸ்ட்மேன்றது யார் அப்படின்னா வில்லேஜ் போஸ்ட்மேன் ஆர் டெலிவரி ஏஜென்ட்ஸ் ஹூ கேனாட் யூஸ்வலி ரிட்டன் டு போஸ்ட் ஆஃபீஸ் இன் டைம் டு ஹாவ் தெர் அக்கௌண்ட்ஸ் அட்ஜஸ்டட் ஆன் த டே ஆன் விச் தே ப்ரொசீட் ஆன் தர் பீட்ஸ் அதாவது இன்றைக்கி டெலிவரிக்கு போகிறாங்க டியூட்டியை கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா அவங்க அன்றைக்கே ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது அடுத்த நாள் தான் வர முடியும் அப்படிங்கிற சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு டெலிவரி ஏஜென்ட்டை தான் நம்ம வில்லேஜ் போஸ்ட்மேன்னு சொல்கிறோம் தி ஆர் எம்ப்ளாய்ட் டு டெலிவர் ஆர்டிகிள்ஸ் தி அட்ரஸஸ் ஆஃப் விச் லிவ் பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் த போஸ்ட்மேன்ஸ் பீட் அண்ட் டு கலெக்ட் அன் ரிஜிஸ்டர்ட் அண்ட் இன்லேண்ட் ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெட்ருமெயில் ஃபார் டெஸ்பேச் அதாவது ஒரு போஸ்ட்மேன் பீட்டுக்கு ஒரு போஸ்ட்மேன் பீட்டை தாண்டி இருக்கக்கூடிய தூரமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த வில்லேஜ் போஸ்ட்மேனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அங்கே வரக்கூடிய ஒரு ஆர்டிக்கலை அங்கே இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் அவர் போயிட்டு வர இடத்துல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்டு அன்ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸையும் வாங்கி எடுத்துகிட்டு வரணும் டெஸ்பேச் அனுப்புறதுக்காக அதுதான் தே ஆர் சப்ளைடு வித் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ் ஃபார் சேல் டு த பப்ளிக் அண்ட் மே ஆல்சோ பி ஆத்தரைஸ்ட் பை சூப்ரன்டென்ட் டு பே மணி ஆர்டர்ஸ் அவங்க கையில் எப்பயுமே மணி ஆர்டர் ஃபார்ம் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ்ன்னு போகிறவரில் பப்ளிக் தேவையான நம்மளோட போஸ்டல் ஸ்டேஷ்னரிஸை சேல் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருப்பாங்க அவர் கையில் மணி ஆர்டர் ஃபார்ம் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சேல் பண்ணுவார் அது இல்லாமல் சூப்ரண்ட் ஆத்தரைஸ் பண்ணார் அப்படின்னா வில்லேஜ் போஸ்ட்மேன் மணி ஆர்டரும் பே பண்ணுவாங்க ஈச் வில்லேஜ் போஸ்ட்மேன் இஸ் அப்ளைடு வித் ரூட் லிஸ்ட் ஃபார்ம் எம் ஃபிஃப்டி த்ரீ ஷோயிங் த நேம்ஸ் ஆஃப் த வில்லேஜஸ் டு பி விசிட்டட் பை யூ அந்த ஒவ்வொரு வில்லேஜ் போஸ்ட்மேன் கையிலையும் ரூட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும் அந்த ரூட் லிஸ்ட்டோட ஃபார்ம் நம்பர் தான் எம் ஃபிஃப்டி த்ரீ அந்த ரூட் லிஸ்ட்டில் அவர் பார்க்க வேண்டிய வில்லேஜஸோட நேம்ஸ் எல்லாம் இருக்கும் இன் கேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு ஆர் கம்பைன்டு ஃபிக்ஸ்டு ஆர் அன்ஃபிக்ஸ்டு பீட்ஸ் த ரூட் லிஸ்ட் வில் பி அக்கம்பனேட் பை அ பீட் ஆஃப் இஸ் மேப் அண்ட் வில் ஆல்சோ ஷோ த ரூட் டு பி ஃபாலோட் பை த வில்லேஜ் போஸ்ட்மன்

அந்த பீட் மேப்பில் என்னென்னலாம் இருக்குன்னா எப்படி அவர் எந்தெந்த வில்லேஜுக்கு எந்தெந்த வழியில் எப்படி போகணும் பீட்டில் எப்படி அவர் போயிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாள்லேருந்து எந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அதே போல் போகிற எந்த வில்லேஜில் அவர் நிற்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பீட் மேப்பில் மென்ஷன் ஆகிருக்கோம்

வில்லேஜ் போஸ்ட்மேன் பார்த்தீங்கன்னா மணி ஆடரை பே பண்ணுறதுக்கு தான் சூப்ரன்டென்டென்ட் ஆத்தரைஸ் பண்ணுவார் ஒல்லையே மற்றபடி அந்த ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர் யாரோ யாரோ அவரோட கண்ட்ரோலில் தான் இருப்பார் அவர் தான் வில்லேஜ் போஸ்ட்மேனோட இமீடியட் சூப்பர்வைசர் யாருன்னா அந்த ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர் தான் த டேர்ம் வில்லேஜ் போஸ்ட்மேன் இன்க்ளூட்ஸ் போஸ்ட்மேன் நாட் சர்விங் ஆல் த வில்லேஜஸ் இன் தர் பிட்ஸ் டெய்லி அண்ட் எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் ஏஜென்ட்ஸ் சர்விங் ரூரல் ஏரியாஸ் இந்த இடத்துல வில்லேஜ் போஸ்ட்மேன்ற வேர்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பீட்டில் ஒருத்தருக்கு வில்லேஜஸ் நிறைய இருக்கும்போது எல்லா வில்லேஜையும் ஒரு நாளில் கவர் பண்ண முடியாது கவர் பண்ண மாட்டார் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த பீட் மேப்பில் தெரிஞ்சிடும் அப்படி ஒருத்தர் இருக்கார்னா அவரும் வில்லேஜ் போஸ்ட்மேன்கிற நேமுக்கில் தான் வருவார் அதே போல் ரூரல் ஏரியா வில்லேஜில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் ஏஜென்ட்ஸ் இப்போது ஏபிபிஎம் இடிடிஎன் இருந்தாங்க இப்போ ஏபிபிஎம் அவங்களுமே இந்த வில்லேஜ் போஸ்ட்மேன்ற நேமுக்கு கீழே தான் வராங்க வில்லேஜ் போஸ்ட்மேன்னாலே அவங்களும் அடங்குவாங்க தான் சார் உங்களுக்கான போஸ்டல் மேனுவல் வால்யூம் சிக்ஸுக்கான போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கான சிலபஸ் நல்லா பார்த்துக்கோங்க கம்பல்சரி நல்லபடி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ